அறந்தாங்கி அருகில் ஏம்பல்ங்கிற கிராமத்தில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்திருக்காங்க. இப்படி இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் மாவட்ட ரீதியாக அமைத்து எத்தனை வழக்குகளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலியல் குற்றவாளிகள் ஒரு மனநோயாளிகள் மாதிரி, அவங்க வெளியில் வந்த பிறகு கூட அவங்கள பார்த்தா மற்றவங்க ஒதுங்கி போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும். அதற்கும் நான் அரசிட்ட பரிந்துரை வைக்கப்படுறேன். அந்த ஒரு அடையாளம் வெளிநாடுகளில் இருக்குது. இவங்க வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரியணும். ஒரு அடையாளம் இருந்தால் தான் இவங்க இது சம்மந்தமான குற்றத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் திரும்ப பெண்கள் வந்து அவங்க கிட்ட போகிறதுக்கோ அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கோ கொஞ்சம் ஒதுங்கி போகணும். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஒரு குற்றவாளி திருந்த மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இந்த குற்றத்தையே குறைக்க முடியும். இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. 75% திருந்துவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அவங்க தொடர்ச்சியாகவே உண்மையிலேயே திருந்துறவங்களா இருந்தால் கவுன்சிலிங் போய்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கணும். வாரம் வாரம் அவங்களுக்கு அரசாங்கமே கவுன்சிலிங் அமைச்சு கொடுத்து கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டே அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் தண்டனையும் கொடுக்கறதில்ல, இன்னொரு பக்கம் தண்டனை சிம்பிளான தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் வந்துடுறாங்க. இதனால் இந்த குற்றங்கள் அதிகமாகிக்கிட்டு தான் போகும். முற்றிலுமாக குறைப்பதற்கு, அதை தான் நான் சொல்லியிருக்கேன், பல்வேறு கட்டமான முயற்சிகளை பண்ண போகிறோம். இந்திய அளவுலேயே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இது ஆரம்பம்தான். நிச்சயமாக இதோட வெற்றி அப்படிங்கிறது, இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் களத்தில் நின்று போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். 6 வயசு குழந்தையும் இங்கே இறந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வர்ற வரைக்கும் எல்லோரும் பொறுத்திருக்க முடியாது. அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படிங்கிறது முக்கியமாகவே பெண்களை பாதுகாக்கிறத நாங்கள் ஒரு முக்கிய கொள்கையாக வச்சுருக்கோம். பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நேற்று கூட குழந்தை வந்து சவப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மனைவியை சந்தேகப்பட்டு கயிறை வச்சு நெரிச்சு கொண்டிருக்காங்க மயிலாடுதுறையில். ஒரு சம்பவம் நேற்றுக்கு முதல் தினம் கோயம்புத்தூரில் காதலிக்க மறுத்ததுக்காக ஒரு பெண்ணை கொலை செய்திருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக, அதற்கு முன்பு அறந்தாங்கி அருகில் ஏம்பல்ங்கிற கிராமத்தில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்திருக்காங்க. இப்படி வரிசையாகவே ஏகப்பட்ட சம்பவங்கள், 7 வயசு சிறுமி, 6 வயசு சிறுமி, நாங்கள் கேட்குறதுக்கே முடியல. இந்த சம்பவங்களை எல்லாம் எதிர்த்து கேட்குறதுக்கு நாங்கள் வந்து இப்போ முக்கியமாக சில விஷயத்தை எடுத்து பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே அரசாங்கம் வர்மா கமிட்டின்னு ஒன்று, மத்திய அரசு வர்மா கமிட்டின்னு ஒரு நிபந்தனைகளை வச்சாங்க. அவங்களோட பரிந்துரைகள் நிறைய வந்து அரசாங்கத்துக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு கொடுக்கப்பட்டது. அதில் எதையுமே இங்கே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அவங்க கொடுத்த பரிந்துரைகளில் முக்கியமாக 2 விஷயம் சொன்னாங்க. அரசியல்வாதிகள் யாராவது பாலியல் குற்றம் புரிஞ்சால் அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது, தேர்தலுக்கு தகுதியுடையவங்களாக ஆக முடியாதுங்கிற மாதிரியும், அதே போல் காவல்துறையினரோ உயர் அதிகாரிகளோ தவறு செய்தாலும் அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்கணும், அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு மேலே உள்ளவங்க ஒத்துழைக்கலை, வேறு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களையும் அந்த குற்றத்தில் உள்ள குற்றவாளிகளாகவே சேர்க்கப்படணும்னு சொல்லி வர்மா கமிட்டி பரிந்துரை செய்திருந்தாங்க. இந்த கோரிக்கைகளையெல்லாம் அரசு ஏற்கலை. சரி, அரசு ஏற்றதற்கான என்னென்ன ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஏற்றுக்கிட்டது விரைவு நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் வைக்கணும். அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் மூலமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு 2 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த எத்தனை வழக்குகளுக்கு 2 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு வந்திருக்கு?